ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆஃப் கேஜ் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வெங்காயம், ஒரு பேக்கெட் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஒரு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து கர்டில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷனில் உப்பு இருக்கிறனால இதில் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு கட்டி இல்லாமல் ஒரு க்ளீனாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வாட்டர் எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணல நான். ஸோ பாருங்க, எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணல. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து பொன்னிறம் போல் வதங்கி வரணும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதாக சிக்கன் வந்து உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தது, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி சால்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகிட்ருக்கோம். இப்போ அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த வாட்டர் வர ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் சிக்கன் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அந்த பேட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேமில் 10 to 15 minutes நல்லா ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் நல்லா ஃப்ளோட் ஆகி வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் ஃப்ளோட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி.